வணக்கம். அம்புலிமாமா கதைகள். பஞ்சாங்கம் தயாரிப்பீர். காட்டுப்புத்தூர் ஜமீன்தாரர் கனக சபேசர் தன்னோட மகனுக்கு இளைய ஜமீன்தாரர் பட்டம் சுற்ற விழாவை அறிவிச்சாரு. 4 நாட்கள் நடக்கிற அந்த விழாவில் கலந்துக்கிட்டு பரிசுகள் வாங்க இலக்கிய படைப்பாளிகளும் பண்டிதர்களும் கவிஞர்களும் புரோகிதர்களும் வந்தாங்க. ஜமீன்தாரரோட உதவியாளர்கள் அவர் அவர்களோட தகுதியை பார்த்து வரிசைப்படுத்தி பட்டியல்களை தயாரிச்சிருந்தாங்க. புரோகிதர்கள் பட்டியலும் தயாரிக்கப்பட்டிருந்தது. பஞ்சு சாஸ்திரிங்கிற புரோகிதர் தமக்கு பெரிய பரிசா கிடைக்கும்னு நினைச்சுக்கிட்டு ஜமீன்தாரர் மாளிகைக்கு வந்தாரு. ஆனா அவரோட பேர் புரோகிதர்களோட பெயர் பட்டியல்ல முதல்ல இல்லாம கடைசியில இருந்தது. இது அவருக்கு பெரிய வேதனையை கொடுத்தது. தாம் வேதங்களை நல்லா கத்துக்கிட்டோம், எல்லாம் தெரிஞ்ச புரோகிதர்னு பெயர் பெற்றிருந்தும் தன்னோட பெயர் பட்டியல்ல கடைசியில இருந்ததுனால அவருக்கு ரொம்ப கோபம் வந்தது. பரிசை வாங்க பஞ்சு சாஸ்திரி கடைசியில கூப்பிடப்பட்டாரு. அவருக்கு 4 ரூபாய்கள் கொடுக்கப்பட்டது. அதை வாங்கிக்கிட்ட அவரு, ஐயா நீங்க பரிசளிக்க போறீங்கன்னு இந்த 4 நாட்களா நான் காத்திருந்தேன். நான் என்னோட ஊர்ல 4 வீடுகளுக்கு போய் திதி வாரம் நட்சத்திரம்னு சொல்லி இதை விட அதிகம் சம்பாதிச்சிடுவேன். உங்க கிராமங்கள் ஒன்னுல இருந்து வந்த புரோகிதர் உங்களை ஆசிர்வதிச்சு இதை கொடுத்தாருன்னு நினைச்சு இதை ஏத்துக்குங்கன்னு சொல்லி இளைய ஜமீன்தாரரை ஆசிர்வதிச்சு அந்த 4 ரூபாய்களை அவர் கையில கொடுத்தாரு. பஞ்சு சாஸ்திரியோட இந்த கர்வத்தை பார்த்து அங்க இருந்தவங்க எல்லாம் கோபம் அடைஞ்சாங்க. படிச்ச ஒருத்தர் இப்படியா பண்பற்ற முறையில நடந்துக்குவார்னு சிலர் முணுமுணுத்தாங்க. வேறு சிலர் அவரை முறைச்சு பார்த்தாங்க. இதையெல்லாம் கவனிச்சு ஜமீன்தாரர் மட்டும் சாந்தமா, ஒரு ஜமீன்தாரர் ஒரு நதியை போன்றவர், அதுல தண்ணீர் முள்ள வந்தவங்களுக்கு அவங்க அவங்க கொண்டு வந்த பாத்திரத்தோட அளவுல தான் தண்ணீர் கிடைக்கும். நாம யார் யார் பத்தி எவ்வளவு கேட்டோமோ அதுபடிதான் பட்டியல் தயாரிச்சோம், அதுபடிதான் பரிசளிச்சோம். நீங்க உங்களோட தகுதி இதை விட மேலானதுன்னு சொல்ல இப்படி செய்யறது சரியில்லைன்னு சொன்னாரு. அதை கேட்ட பஞ்சு சாஸ்திரி வெக்கப்பட்டு ஜமீன்தாரர்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. ஜமீன்தாரரும் அவரை பரீட்சித்துட்டு அவர் நல்லா படித்தவர்னு பாராட்டி அவருக்கு நிறைய பரிசுகளை கொடுத்தாரு. பஞ்சு சாஸ்திரியும் மகிழ்ச்சியோட தன்னோட ஊருக்கு வந்தாரு. பஞ்சு சாஸ்திரியோட இந்த செயல் ஊராருக்கு தெரிஞ்சுது. அதனால ஊரார் அவரை ரொம்ப மதிக்க ஆரம்பிச்சாங்க. ஜமீன்தாரரோட சபையிலேயே தைரியமா அவரை மட்டம் தட்டியவர்னு ஊரார் பேசி அவருக்கு பயந்து மரியாதை காட்ட ஆரம்பிச்சாங்க. இதை பார்த்த பஞ்சு சாஸ்திரிக்கு கர்வமும் அதிகரிச்சுது. இதனால அவர் தான் வாங்குற தட்சணை தொகையை அதிகரிச்சிட்டாரு. இப்படி இருக்கையில அதே ஊர்ல கவிஞர் காலமேகத்தோட தந்தை இறந்து போனாரு. அவர் ஜமீன்தாரரோட ஆஸ்தான கவிஞர். அதனால ஜமீன்தாரரே அவரோட ஈம சடங்குகளப்போ வந்திருந்தாரு. அவர் கவிஞருக்கு ஆறுதலும் சொன்னாரு. அப்போ காலமேகம், பிரபுவே இந்த வீட்டை சிரமப்பட்டு என்னோட தந்தை கட்டினாரு. அவர் இறந்த நட்சத்திரத்துப்படி நான் இந்த வீட்டை விட்டு போய் 4 மாதங்களுக்கு பிறகுதான் வரணும்னு புரோகிதர் பஞ்சு சாஸ்திரி சொல்றாரு. என்னோட தந்தை இறந்த 10வது நாள் கர்மம் கூட இந்த வீட்டில் செய்ய முடியலையேன்னு வருத்தமா இருக்குன்னு சொன்னாரு. ஜமீன்தாரர் உடனே பஞ்சு சாஸ்திரியை கூப்பிட்டு, இந்த வீடு சாஸ்திரப்படி கட்டப்பட்டிருக்கு. இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு அமைதியான சூழ்நிலையிலையும் இருக்கு. இங்க நான் கொஞ்ச நாட்கள் தங்கிட்டு போகலாம்னு நினைக்கிறேன். ஆனா இதுல இருக்கக்கூடாதுன்னு இந்த வீட்டு கவிஞர் போயிடணும்னு சொன்னீங்களாமே, இது தவிர வேறு வழி இல்லையான்னு கேட்டாரு. பஞ்சு சாஸ்திரியும் குழஞ்சிக்கிட்டே, இதுக்கெல்லாம் பரிகாரங்கள் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அதை பார்த்து செஞ்சிட்டா கவிஞர் காலமேகம் தாராளமாக இந்த வீட்டிலே இருக்கலாம்னு சொன்னாரு. ஜமீன்தாரர் சிரிச்சுக்கிட்டு உடனே பரிகாரம் செய்யுமாறு பஞ்சு சாஸ்திரிக்கு கட்டளையிட்டாரு. பரிகாரம் எல்லாம் முடிஞ்சோடனே அவர் பஞ்சு சாஸ்திரிக்கிட்ட, சாஸ்திரிகளே இனி புது பஞ்சாங்கம் கணிக்க உங்களை நான் நியமிக்கிறேன். சாஸ்திரத்தோட நெளிவு சுழிவுகள் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதில் சுபகாரியம் பரிகாரம்னு விவரமாக எழுதுங்க. அதனால் யாருக்கும் எதுக்கும் எந்தவித சந்தேகமும் இல்லாமல் எதுக்கும் ஒரு பரிகாரம் இருக்குன்னு தெரியட்டும்னு சொன்னார். பஞ்சு சாஸ்திரியும் தலையாட்டினார்.